हेलो एवरीवन वेलकम टू हेमा सुशीला இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு விரதம் இருக்கோம் எங்க வீட்ல எப்படி நாங்க விரதம் இருந்து சாமி கும்பிடுறோம் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பரங்கா வந்து செஞ்சிரலாம் பரங்கா வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க செய்ய ஆரம்பிச்சிரலாம் அடுப்பத்து வச்சிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன் கடாய் ஹீட்டா இருந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து ஹீட்டா இருந்து கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு பனைக்காய் சேர்த்துக்கலாம் मंजूल ना मिक्स पड़े நல்ல mix பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்தா போதும் காய் வந்து சீக்கிரம் வெந்துக்கும் தண்ணி வந்து சேர்த்தாச்சு இப்ப மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம் அப்பப்ப வந்து ஒரு ஓபன் பண்ணி கலரி விட்டுக்கலாம் அதுக்குள்ள நம்ம வந்து கொத்தவரங்காயும் முருங்கக்கீரையும் வேக வச்சிட்டு கொத்தவரங்காய் முருங்கக்கீரை பொரியல் வந்து செஞ்சிரலாம் அது வந்து ஃபர்ஸ்ட் கொத்தவரங்காய் வந்து நான் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி ஊத்தி வேக வைக்கிறதுக்காக இப்ப வேக வச்சுக்கலாம் கொத்தவரங்காய் வந்து ஒரு அரை வேக்காடு வெந்த உடனே நம்ம வந்து முருங்கக்கீரை இது கூட வந்து சேர்த்து வேக வச்சுக்கலாம் கொத்தவரங்காய் வேகக்குள்ளே கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் காய் வந்து நல்லா வெந்துருச்சு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் பரங்கா ரெடி ஆயிடுச்சு கொத்தவரங்காய் வந்து அரை வேக்காடு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இது கூட முருங்கக்கீரை வந்து சேர்த்துக்கலாம் முருங்கக்கீரை வந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் கொத்தவரங்காவும் முருங்கக்கீரையும் வந்து வெந்துருச்சு இப்போமே தண்ணி வந்து வடிகட்டிட்டு பொரியல் செய்ய ஆரம்பிச்சிரலாம் பொரியலுக்காக அடுப்பத்து வச்சு ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஹீட் ஆனது எண்ணெய் வந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கறேன் वरवाला उपाय मिक्स पुलिसोदा हीटा रूपन सेतुकलां
இது கூடவே வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காஞ்ச வரமிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாமே வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். இது கூட வந்து எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வந்தா போதும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக குற குறன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். புளிசாதம் செய்யறதுக்காக அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ கூட கருகி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட வந்து நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட பச்சைக்கடலை பருப்பு பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இது கூட கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ வந்து புளி கரைசல் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரெண்டு எழுநூற்று போகிற சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் வந்து ஊற வச்சு வச்சுட்டேன். புளிக்கரைசல் சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். அப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து இது கூட சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் அது கூட அரைச்சி வச்ச பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்க எண்ணெய் அப்படியே ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு. பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் பாருங்கள் சைடிலெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து சாதம் சேர்த்து கிளறிக்கலாம். நான் வந்து சாதம் வந்து பொலபொலன்னு இருக்கிறதுக்காக சாதம் வந்து வேக வைக்கக்குள்ளேயே எண்ணெயும் உப்புகளும் சேர்த்து வேக வச்சுட்டேன். புளி குழம்பு வந்து நல்லா சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறிக்கிறேன். புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து லெமன் சாதம் செஞ்சிடலாம். லெமன் சாப்பாட்டுக்காக நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பேன் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கூட கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூட உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நிலக்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு. கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு நாலு லெமன் வந்து ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கோட்டெல்லாம் எதுவும் இல்லாமல்
உப்பு தேவையான சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாப்பாடு போட்டு கிளறிடலாம். சாதத்து கூட வந்து சேர்த்துக்கிறேன். லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து மிளகு வடை போட்டு எடுத்துடலாம். அடுத்து வந்து வடை போடுறதுக்காக உளுத்த பருப்பு வந்து நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து மிளகு வந்து ஒரு 20 மிளகு பக்கமாக சேர்த்துக்கலாம். பெருமாளுக்கு செய்யறதுனால இதில் வந்து வெங்காயம் எதுவும் சேர்த்துக்கல, அப்படியே மிளகு மட்டும் சேர்த்துக்கிட்டு இன்னும் வடை போட்டு எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வடை போட்டு எடுத்துடலாம். வடை வந்து போட்டு எடுத்தாச்சு. இனிமே வந்து சாம்பார் ரசம் பொங்கல் செஞ்சுட்டு நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். சாமி கும்பிட படையல் போட்டாச்சு, எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. கற்பூரம் பற்றி சாமிக்கு தீபாரத்தனை காட்டுறாங்க. அவ்வளோதான், சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேல் சாப்பிட்டுடலாம் விரதம் விட்டுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.